ஒட்டக சின்னகியும் தூக்னா குருவியும். இங்கே பாருங்க, இதுதான் தூக்னாங்குருவி, இதுதான் தூக்னாங்குருவியோட கூடு, இதுதான் மரங்கொத்தி. பாருங்க எப்படி ஓட்டை போட்டு வச்சிருக்குதுன்ட்டு மரத்தை. இதுதான் தேன் பூச்சி, இதுதான் ஒட்டக சின்னகி, இதுதான் பனை மரம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மரத்தில் ஒரு தூக்னாங்குருவி வாழ்ந்து வந்துச்சாமா. ஒரு வெயில் காலத்தில் வந்து ஒரு ஒட்டகச்சின்னிகி வந்துச்சாமா. அந்த ஒட்டகச்சின்னி அப்போ வந்து அட்ட அட்ட என்ன வெயில் அப்படின்ட்டு ஒரு அந்த மரத்துக்கு கீழே அமர்ந்துச்சாமா. அப்போ மேலே இருந்த தூக்னாங்குருவி கூடல கீச் கீச்சுன்ட்டு அதோட குஞ்சுகள் சத்தம் போடுறது இந்த ஒட்டகச்சின்னிக்கு பிடிக்கலையாமா. அதனால் அந்த ஒட்டகச்சின்னி என்ன பண்ணிச்சாமா, அந்த மரத்துக்கிளையை பிடிச்சி சும்மா ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுச்சாமா. அப்புறம் தூக்னாங்குருவிக்கோ வந்து, ஏ ஒட்டகச்சின்னிகியே, நீ ஏன் என்னோட கூட்டை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சாமா. நீ இப்படி பண்ணுற நாடிக்கு என்னோட குஞ்செல்லாம் பயப்படுது அப்படின்ட்டு தூக்னாங்குருவி சொல்லிச்சாமா. அதுக்கு ஒட்டகச்சின்னிகி என்னச்சாமா, உன் குஞ்சிகள் சத்தம் போடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்பொழுது ஒரு தேன் பூச்சி வந்ததாமா. தேன் பூச்சி வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஒட்டகச்சின்னிகியை பார்த்து, ஏ ஒட்டகச்சின்னிகியே, மரம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது, தூக்னாங்குருவிக்கு வாழ்கிறதுக்கு வீடு கட்டி தந்திருக்கு, வீடு தந்திருக்குது, உனக்கு நிழல் தருகிறது, எனக்கு மரத்துலேருந்து இருக்கிற பூவை வந்து தேன் எடுக்க தேன் தருது, மரம் வந்து எல்லாத்துக்கும் பொதுதான் அப்படின்னு சொல்லிச்சாமா. அதனால் நாம் எல்லாரும் நண்பராக இருப்போம் தேன் பூச்சி சொல்லிச்சாமா. அதுக்கு ஒத்தக சின்னிகி சொல்லிச்சாமா, இல்லை இல்லை இல்லை, நாங்கள் உங்களோட பேசவே விரும்பலை அப்படின்னு சொல்லிச்சாமா. இந்த குஞ்சுகள் கட்டுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் மரக்கிளையை பிடித்து ஆட்டிச்சாமா. அப்போ வந்து தூக்னாக்குருவியோட குஞ்செல்லாம் பயந்து, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போடுச்சாமா. அதுக்கு தேன் பூச்சி என்ன சொல்லிச்சாமா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அருகில் இல்லை குளத்தில் ஒரு தவளை இருக்குது, அந்த தவளையை வந்து உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிச்சாமா. வந்து தூக்னாங்குருவியும் தேன் பூச்சியும் தவளை இருக்கிற இடத்துக்கு வந்துச்சாமா. அப்போ வந்து தேன் பூச்சி ஒட்டகச்சின்னியோட இந்த அடங்காத செயலை சொல்லிச்சாமா. அப்போ வந்து தூக்னாங்குருவி அதோட நிலையை சொல்லி தவளைக்கிட்ட அழுதுச்சாமா. அப்புறம் அந்த தவளையும் அதோட கஷ்டத்தை சொல்லிச்சாமா, ஆமாம் இந்த ஒட்டகச்சின்னிகி வந்து தண்ணி குடிக்க வரப்போது தவளையெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு மெதிக்குது, நானும் அதுக்கு ஒரு பாடம் புகுத்தணும், அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அடுத்த நாளும் அதே மரத்துக்கடியில் வந்துச்சாமா அந்த ஒட்டகச்சின்னிகி. அப்பாடா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒட்டகச்சின்னிகி சொல்லிச்சாமா. அப்புறம் அந்த தேன் பூச்சி கூட்டமெல்லாம் அதே மரத்துக்கிட்ட வந்துச்சாமா. தேன் பூச்சியோட நோய் நோய் சத்தம் ஒட்டகச்சின்னிக்கு பிடிக்கலையாமா. அதனாடிக்கு அந்த ஒட்டகச்சின்னிக்கு என்னன்னு சொல்லிச்சாமா, இரு இரு இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அந்த ஒட்டகச்சின்னிக்கு அதோட தலையால் தேன் பூச்சியோட கூட்டாக கலைச்சிருச்சாமா. அதனாடிக்கு தேன் பூச்சிக்கோ வந்து என்ன பண்ணிச்சாமா, ஒட்டகச்சின்னிகியோட கதை கடிச்சு வச்சிருச்சாமா. அப்போ அந்த ஒட்டகச்சின்னிக்கு ரொம்ப வலியாமா. அப்புறம் ஐயோ ஐயோன்னு கத்திட்டு போய் அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சாமா. அப்புறம் கடைசியில் குளத்தில் விழுந்துருச்சாமா. அங்கே இருக்கிற தவளையிலெல்லாம் அந்த ஒட்டகச்சின்னி மேலே அங்கேயும் இங்கேயும் ஏறி ஏறி குதிச்சிச்சாமா. அப்புறம் தவளையோட தொல்லை தாங்க முடியாமல் ஒட்டகச்சின்னிக்கு அங்கேயும் இந்த ஏறி ஏறி குதிச்சிட்டு இருந்தபோது தேன் பூச்சி வந்து அங்கேயும் போய் அதை கொத்துச்சே இருந்துச்சாமா. ஐயோ தவளைகளே என் மீது ஏறாதீர்க, ஐயோ தேனிகளே என்னை கொத்தாதீங்க அப்படின்னு மாற்றி மாற்றி ஒட்டகச்சின்னிக்கு கட்டிகிட்டே இருந்துச்சாமா. அப்போ தான் அந்த ஒட்டகச்சின்னிக்கு அது செஞ்ச தவறை எண்ணியதாமா. அப்போ தான் அதுக்கு புரிஞ்சிச்சாமா, தூக்னாங்குருவிக்கு களைச்ச போதும்
தவளைகள் எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்ச போதும் அதுக்கு இப்படி தானே ஒழிச்சிருக்கும், தேனீகளோட கூத்த களைச்ச போதும் அதுக்கு இப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்ட்டு புரிஞ்சிச்சாமா. அப்போ வந்து அந்த ஒட்டகச்சினிக்கு சொல்லிச்சாமா, இனிமேல் நான் யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டேன், இனிமேல் யாருக்கும் மன வருத்தத்தையும் தரமாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. ஒட்டகச்சினிக்கு என்னன்னு சொல்லிச்சாமா, என்னோட தவறை நான் உணர்ந்துக்கிறேன், என்னோட தவறை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருக்கூட ஃப்ரெண்டாக இருந்துச்சாமா. இக்கதையை நீதி நல்லதே நினைப்போம், நன்மை பெறுவோம். நன்றி.